ஹாய் மக்களே, வெல்கம் டு ஜீப்ரா மீடியா. நான் தான் உங்க அபிநயா. இதுவரைக்கும் நம்மளோட சேனல் ஆங்கர் எம்எஸ்எஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம பசங்களுக்கு லவ்னாலே பிரச்சனை தாங்க. அதுவும் இல்லாமல் லவ் பண்ணுற பொண்ணுங்களை பார்க்க முடியாமல் ரொம்ப தான் ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. இப்போ அதுக்காகவே ஒரு புது ஐடியாவை கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்துட்டு வாங்க. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. நோ 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 நோ. இங்க பாருடா இவங்க சிரிப்ப. டேய் மக்களே, பாக்ஸிங் பண்றதுக்கு ஒரு அளவே இல்லையடா, வெடிச்சிர போதடா. சும்மா அழுது நடிக்காத, கூடவே இருந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தது நீ தானே. பாட்டி பாட்டி சத்தியமா என்னால திரும்ப அடக்க முடியல. பாட்டி செம்மையா பண்றீங்க, சூப்பரா பண்றீங்க. கொரோனா வந்ததும் வந்துச்சு, மாஸ்க் வந்ததும் வந்துச்சு. நம்ம பசங்க எப்படி எல்லாம் யோசிக்கிறானுங்க பாருங்க. இந்த கதவை திறக்கவோ எதிர்த்த வீட்டை பார்க்கவோ கூடாது. நோ 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 நோ. நம்மளுக்கும் தான் பிறந்த நாள் வருது, நம்ம அம்மா இப்படி எல்லாம் சர்ப்ரைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்களே. உங்களை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது, அதான் அப்படியே ஒதுங்கிட்டேன். கூட்டிட்டு போறா ஒருத்தங்களா மட்டுமா தட்ட சொல்லுவேன், எல்லாத்தையும் தானே தட்ட சொல்லுவேன். சீக்கிரம்டா சீக்கிரம்டா, எடுறா எடுறா, போட போட ஃபாஸ்டா போட. என்னன்னு பாக்குறீங்களா? ஒண்ணும் இல்லங்க, இது ஒருத்தங்களுடைய பாஷ, பாத்துட்டு வாங்க. பாண்டி சார், கணக்கு டீச்சர் நல்லா சொல்லி கொடுத்தாங்களா உங்களுக்கு? தமிழ் தரலாம், இங்கிலீஷ் தரலாம், ஹிந்தி தரலாம், மலையாளம் தரலாம், ஆனா கிழவிங்களுக்கு ஒரு தனி பாஷை கத்துனேன். ரெண்டு கிழவி அப்படி தெருவில் மட்டும் குத்திச்சாங்கன்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா, மூணாவது தெருல இருக்கிற பையன் நாலாவது தெருல இருக்கிற பொண்ணை கூட்டுன்னு ஓட்டான்னு அர்த்தம். கணக்கு டீச்சரா உங்க? சொல்லவே இல்ல. என்னப்பா உன் வீட்டு பிள்ளைக்கும் பக்கத்து வீட்டு பிள்ளைக்கும் அடையாளம் தெரியாமலா கொஞ்சம்? என்ன லேடிஸ் பக்கம் போய் இப்படி போயிடுவேன்? அப்புறம் தேவையெல்லாம் தொண்டரப்படாது. ஏன் என்ன சொல்லிக்கிட்டே இருக்கேன்? ஏதோ சரியா படலையே. கொண்டா 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 கொண்டா, ஊர்ல இருந்து வந்தா இருந்து கொஞ்சவே இல்லை பத்தியா? சச்சு
அப்படியே கண்ணு மூக்கு வாயெல்லாம் என்னை மாதிரியே இருக்கு. அந்த டவுட் எனக்கு கொஞ்ச நாளா இருந்துகிட்டு தான் இருக்கு. ஏன் நம்ம குழந்தை உள்ள தூங்குது, இது ராணியக்க குழந்தை. என்னடா சம்பந்தமே இல்லாம சாகிச்சிட்டீங்களாடா ஒரு மனுஷனை. அது வந்து நெகட்டிவ் என்ற அந்த நல்ல செய்தி, அந்த டெஸ்ட் ரிசல்ட்ல உங்களுக்கு நெகட்டிவ் வந்திருக்கு. மச்சான் என்னடா ஆச்சு? மச்சான் பாம்பு கச்சிச்சுடா, கேரா இருக்குடா. ஹலோ விஷ்ணு, ஜெகா காலில் பாம்பு கடிச்சிருச்சா மச்சான், சீக்கிரம் வாடா. டே என்னடா சொல்கிற, சரி விஷம் தலைக்கு ஏறாமல் இருக்க, எதையாவது வச்சு கட்டி விட்டுடா. சரி மச்சான். என்ன மச்சாச்சு? தெரில மச்சான். டே செத்துட்டான்டா மச்சான், நீ சொன்ன மாதிரி தாண்டா பண்ண. என்ன பண்ண? விஷம் தலைக்கு ஏறாமல் இருக்க கட்டி விட்டேன்டா. எங்கே கட்டினா? கழுத்துலடா மச்சான். சம்பந்தமே இல்லாம சாவிச்சிட்டியடா. மக்களே, இங்க ஒருத்தங்க கணவர் மலைக்கு எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க தெரியுமா பாருங்க. ஒருத்தர ஒருத்தர பார்த்தோம். ஏமா இப்படி அழுவுற, அவருக்கு தானே மண்டையில அடிபட்டு இருக்கு. ஊசி எல்லாம் போடாதீங்க டாக்டர், அவர் வலி தாங்கவே மாட்டாரு. வா, இந்த மாதிரி மனைவி கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணுப்பா. ஐயோ டாக்டர், என் மண்டைய உடைச்சதே இவதான் டாக்டர். அடே குடிச்சதா, உங்க அப்பா அம்மாவை பிரிக்கிறதுக்கு இப்படி ஒரு பிளானோ? மன்னன் அண்ணனை பார்க்க, அண்ணன் மன்னனை பார்க்க. அப்பா அப்பா சித்தி வந்திருக்காங்க வாங்க. தம்பி, இதெல்லாம் நாங்க வானத்தை போல படத்திலே பாத்துட்டோம்ல. என்னடா இது, அம்மனுக்கு வந்த சோதனை, என்ன கொடும்ப சார் இது. அது அடிவ ஒரு எரிய கட்டில போறவன, அதே நான் கேளு கேக்குறேன். மண்டையில இருக்க கொண்டையும் மறந்துட்டியப்பா. அடங்கொப்பன் தாமரபரணில தலைமுழுக, இது என்ன கன்றாவி? பிள்ளைய பத்தி காலேஜுக்கு படிக்க அனுப்புறான், அது என்ன வேலை பண்ணதுன்னு பாருங்களாம். இந்த நாய்க்கு தான் படிப்பு வல்லையே, ஏதாவது ஒரு நல்ல வேலையில சேர்த்து விடலாம்னு கண்டவ கையக்கார புடிச்சா இந்த நாய் இப்படி சுத்துது. என் மூஞ்சில முடிக்காத, கூட்டிட்டு வா. நம்ம காலத்துல எல்லாம் நம்ம அப்பா அம்மாவை அப்படி வச்சு பாத்துக்கிட்டோம், இப்ப உள்ள காலத்துல பிள்ளைங்களை பாருங்களா, அப்பாவுக்கே கமெண்ட் அடிச்சிட்டு தெரியுதுங்க. நீ பாத்த ஒரு ஓடிப்ப பானே, ஒன்னு இந்த வீட்டுல அவன் இருக்கணும் இல்ல நான் இருக்கணும். நானே இருந்துகிற, அவர் வெளிய போ சொல்லு. என்ன பேசுற, இன்னைக்கு வந்தவன் முக்கியமா போயிட்டா பெத்தவங்க தெரியல உன் கண்ணுக்கு. ஏண்டா உன்னை கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து படிக்க வச்சு கண்ண உடனே வாங்கி கடை வச்சு குடுத்து இந்த அப்பா உனக்கு தெரியல? தெரியல. டேய் திரும்பி நிக்கிறாருமா. இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. அன்பு ஒன்றுதான் அனாதை சார். நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் அபிநயா. வெக்கப்படுறான். ஓ மை காட்.